ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர. சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் பரோபகாரம் ரந்தி தேவன். ரந்தி தேவன் என்பவன் சந்திர வம்சத்தில் வந்த ராஜா. இவன் ஏகப்பட்ட யாக யஜ்ஞாதிகளை செய்த விஷயம் மகாபாரதத்தில் வருகிறது. இப்படி கர்மானுஷ்டத்திலேயே ஈடுபட்டிருந்ததால் இவனுக்கு ஜீவகாருண்யம் வற்றிவிடவில்லை என்கிற கதையை ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. பழைய சாஸ்திரங்களில் இஷ்டம் பூர்த்தம் என்று ஜனங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய இரண்டு விஷயங்களை சொல்லியிருக்கிறது. இவற்றில் இஷ்டம் அல்லது இஷ்டி என்பது யாக யஜ்ஞாதிகள். தசரதன் புத்திரகாமேஷ்டி பண்ணினான் என்கிறோமே, அது புத்திரகாம இஷ்டிதான், அதாவது பிள்ளையை விரும்பி செய்த இஷ்டி யாகம். பூர்த்தம் என்பது என்னவென்றால் அதுதான் தற்காலத்தில் ரொம்ப பேர் நம் மதத்தில் இல்லாதது என்று நினைக்கிற சோசியல் சர்வீஸ். கிணறு குளம் வெட்டுவது, ரோடு போடுவது, கோயில் கட்டுவது முதலிய சமூக பணிகளுக்கு பூர்த்தம் என்று பேர். இஷ்டம் செய்ய சில பேருக்குத்தான் அதிகாரம் உண்டு, அது ரொம்ப கஷ்டமும் கூட, நியமங்கள் ஜாஸ்தி. பூர்த்தம் இப்படி இல்லை. பாமர ஜனங்களிலிருந்து ஸ்ரௌத்திகள் வரையில் ஏழை பணக்காரன் அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன் என்கிற பேதம் கொஞ்சம் கூட இல்லாமல் சகல ஜனங்களும் ஒன்று சேர்ந்து பண்ண வேண்டியதே பூர்த்தம். பூர்த்தத்தை பற்றி பின்னால் இன்னும் சொல்கிறேன். இப்போது ரந்தி தேவன் கதையை பார்க்கலாம். இந்த ரந்தி தேவன் யஜ்ஞங்கள் செய்து ஏகமாக தட்சிணை கொடுத்து தானம் பண்ணினான். அவனுடைய கஜானா முழுக்க காலியாகிவிட்டது. ஒரு செல்லா காசு பாக்கி இல்லை. அப்படி வாரி வாரி தேகி என்று வந்தவர்களுக்கெல்லாம் நாஸ்தி என்று சொல்லாமல் தானம் பண்ணிவிட்டான். அப்போது பகவான் மகாவிஷ்ணு ஒரு சோதனை பண்ணினார். ராஜ்யத்திலே பெரிய பஞ்சம் வரும்படியாக பண்ணிவிட்டார். நியாயமாக பார்த்தால் யஜ்ஞம் செய்வதே மழை தானிய சமிருத்திக்காகத்தான். இப்போது நேர்மாறாக ஒரே பஞ்சமாகிவிட்டது. அப்போதும் ரந்திதேவன் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக தானம் பண்ணிக்கொண்டே வந்தான். கடைசியில் ராஜாவான அவனுக்கும் அவனுடைய ராஜ குடும்பத்துக்குமே ஒருவேளை கூழுக்கு கூட கதி இல்லை என்கிற நிலைமை வந்துவிட்டது. ஆனால் கொடுத்தே பழகிய அவன் யாசகம் பண்ணவில்லை. 48 நாள் ஒரு மண்டலம் குடும்பத்தோடு சுத்த உபவாசம் இருந்து விட்டான். அப்புறம் எப்படியோ வெளியிலே ராஜ குடும்பம் பட்டினி கிடக்கிறது என்று தெரிந்துவிட்டது. ஆனானப்பட்ட ராஜா வள்ளலாக பிரஜைகளை ரட்சித்தவன் குடும்பத்தோடு வயிறு வாட கிடக்கிறான் என்றவுடன் யாரோ எப்படியோ கொஞ்சம் கோதுமை கஞ்சியும் தண்ணீரும் சேகரம் பண்ணி 49வது நாளன்று அவனுக்கும் அவனுடைய பத்தினி புத்திரர்களுக்குமாக அனுப்பி வைத்தார்கள். முதுகோடு வயிறு ஒட்டிக்கொள்கிற மாதிரி காய்ந்து கிடந்த ஸ்திதியில் இது தேவாமிர்தமாக வந்தது. ஆசையோடு அந்த கஞ்சியை ராஜ குடும்பத்தினர் வாயில் விட்டுக்கொள்ளப் போகிற சமயம் அப்போது பார்த்து ஒரு பிராமணன் அங்கே வந்து சேர்ந்தான். பிக்ஷாம் தேகி என்று துளி அன்னம் விழுமா விழுமா என்று வயிறு தபித்து ஏங்கிக் கொண்டிருந்த சமயம் ராஜாவாக பஞ்சபக்ஷியம் சாப்பிட்டவன் பஞ்சத்தில் அடிபட்டு துடித்து கொண்டிருக்கும் போது கடைசியில் கொஞ்சம் கஞ்சி கிடைத்ததென்றால் சொல்லி வைத்தார்போல் அப்போதும் யாசகர் வந்துவிட்டார். ரந்திதேவன் யாசகரை பார்த்தான். எப்படி பார்த்தான்? சனியன் பிடித்தவன் எங்கே வந்தான் என்றா? இல்லை, சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனாகவே அந்த பிராமணனை பார்த்தான். நல்ல வேளை, இதை நானே சாப்பிடாமல் இந்த க்ஷணத்தில் இவர் வந்தாரே, நான் பகவத் அபஜாரம் செய்யாமல் காப்பாற்றினாரே என்று சந்தோஷப்பட்டான். அவனுடைய பத்தினி புத்திரர்களும் உதார குணத்தில் அவனுக்கு குறையாதவர்கள். எல்லோரும் தங்களிடம் இருந்ததை பங்கு போட்டு பிராமணனுக்கும் கொடுத்தார்கள். அது இவர்களுக்கே போதும் போதாததாகத்தான் இருந்தது. ஆனால் அதிலே கணிசமாக ஒரு பங்கை யாசகருக்கு கொடுத்து அவரை திருப்திப்படுத்தி அனுப்பினார்கள். பாக்கியை ராஜ குடும்பத்தினர் சாப்பிட இருந்த போது மறுபடியும் ஒரு யாசகன் முளைத்தான். இப்போது வந்தவன் 4 வருணத்தவன். பசிக்கும் கருணைக்கும் வர்ணம் ஜாதி என்ற பேதங்கள் உண்டா என்ன? இவர்கள் ஏற்கனவே குறைந்து போய்விட்ட கஞ்சியிலிருந்தும்
தாங்கள் கால் வயிறு சாப்பிட்டால் போதும் என்று கொஞ்சமே வைத்துக் கொண்டு பாக்கியை அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்து விட்டார்கள். ராஜாவின் கண்ணில் இவனும் விஷ்ணுவாகத்தான் தெரிந்தான். மிச்சமிருந்த கஞ்சியில் மற்றவர்கள் தங்கள் பங்கை குடித்தார்கள். ரந்தி தேவன் மாத்திரம் இந்த சமயத்திலும் இரண்டு ஜீவன்களுக்கு உபகாரம் பண்ணும்படியாக பகவான் அனுகிரகம் செய்ததையே நினைத்து கொண்டோ என்னவோ சாப்பிடாமல் யோசனையில் இருந்தான். இவனுக்கு சாப்பிடுகிற எண்ணம் வந்த அதே சமயத்தில் மறுபடியும் ஒரு தீனக்குரல் வந்தது. மனுஷ குரலோடு நாய்கள் குறைப்பு வேறு. நாய்களை பிடித்து கொண்டு ஒரு வேடன் வந்து நிற்கிறான். இந்த கஞ்சிக்குத்தான் போட்டியாக வந்திருக்கிறான். நாய்கள், நாய்க்காரன் எல்லோருமே ரந்தி தேவனுக்கு நாராயண ஸ்வரூபமாகத்தான் தெரிந்தார்கள். வேதத்தில் ஸ்ரீருத்ரத்தில் பரமேஸ்வரனை நாய்களின் உருவத்தில் இருக்கிறவன் நாய்களை வைத்திருக்கிற வேடனாக இருக்கிறவன் என்று சொல்லியிருக்கிறது. ரந்தி தேவன் வாஸ்தவத்திலேயே அப்படி ஈஸ்வர ரூபமாக பார்த்தான். ரந்தி தேவனுக்கு அப்படிப்பட்ட திருஷ்டி இருந்தது. நாராயணன்தான் இப்படி நாய்களாகவும் அதை பிடித்து கொண்டு வருபவனுமாக வேஷம் போட்டு கொண்டிருக்கிறான். தனக்கு பசி இருப்பதாக வேஷம் போடுகிறான். அதை தணிப்பதுதான் பகவத் ஆராதனம் என்று நினைத்தான். கொஞ்சம் கூட மனஸ்கலங்காமல் தன் பங்கில் பாக்கியிருந்த கஞ்சி முழுவதையும் அவர்களுக்கு முன்னால் வைத்து விட்டான். நாய்க்கு நமஸ்காரம், நாயின் யஜமானுக்கு நமஸ்காரம் என்று ருத்ரம் சொல்கிற மாதிரியே அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணினான். இப்போது அவனிடம் இருந்ததெல்லாம் வெறும் தீர்த்தம்தான். ஒரே வறட்சி காலமாதலால் அந்த தீர்த்தம் கிடைப்பது கூட ரொம்ப துர்லபமாகத்தான் இருந்தது. அதையாவது பானம் பண்ணினால்தான் இவனுடைய ஜீவன் உடம்பிலே நிற்கும் என்கிற ஸ்திதி. இப்போதும் பகவான் சோதனையை நிறுத்தவில்லை. ஜலத்தையாவது குடித்து பிராணனை ரட்சித்து கொள்ளலாம் என்று இவன் பார்க்கிற போது மறுபடியும் சாமி தாகம் தாகம் என்று பிரலாபம் வந்தது. அந்த தண்ணீரையாவது ஊத்து சாமி என்று சொல்லிக்கொண்டு ஒரு பஞ்சமன், அதாவது புலையன் வந்து நின்றான். அப்போது ரந்தி தேவன் சொன்னதாக பாகவதத்தில் இரண்டு ஸ்லோகங்கள் வருகின்றன. இரண்டும் இரண்டு ரத்னங்கள். தியாகத்துக்கு பரோபகாரத்துக்கு இதைவிட பெரிய மந்திரமில்லை என்று சொல்லலாம். அதை அவன் சொன்ன வார்த்தையிலேயே சொல்கிறேன். அப்புறம் தமிழில் அர்த்தம் சொல்கிறேன். ந காமையே அகம் கதிம் ஈஸ்வராத்பராம் அஷ்டர்த்தியுக்தாம் அபுனர்பவம் வா ஆர்த்திம் பிரபத்தியே அகில தேக பாஜாம் அந்தஸ்திதோ ஏன பவந்திய துக்காஹா. ருத்தி என்றால் சித்தி என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். அற்புத சக்திகளை, மிராக்கல்களை செய்கிற சக்திகளை எட்டு சித்திகள் அல்லது ருத்திகள் என்று சொல்வார்கள். இந்த அஷ்டருத்தி தான் அஷ்டர்த்தி என்று ஸ்லோகத்தில் வருகிறது. இவை இருந்துவிட்டால் சர்வலோகத்தையும் ஆட்டி படைத்து ஆளலாம். ரந்தி தேவன் என்ன சொல்கிறான் என்றால், பராம் உயர்ந்ததான இந்த ஸ்திதிகளை பெறுகிற கத்திம் வழியை கூட நான் ஈஸ்வராத் ஈஸ்வரனிடமிருந்து ந காமையே இச்சிக்கவில்லை பிரார்த்திக்கவில்லை. எனக்கு மகாசக்திகள் வேண்டுமென்று கூட பிரார்த்தனை பண்ணவில்லை. சரி, அப்படியானால் இந்த சக்தியெல்லாம் அடங்கி அப்படியே பரமசாந்தமாக ஆடாமல் அசையாமல் இருக்கிற சமாதி நிலையை மோக்ஷத்தை பிரார்த்திக்கிறானா? மறுபடியும் மறுபடியும் பிறவா நெறியான அப்புனர்பவம் என்ற முக்தியை விரும்புகிறானா? அதுவும் எனக்கு வேண்டாம். ந காமையே அகம் அப்புனர்பவம் வா. பின்னே ஈஸ்வரனிடமிருந்து எதைத்தான் இவன் இச்சித்து பிரார்த்திக்கிறானாம்? ரந்தி தேவன் நாளை தொடரும். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபெரியவா சரணம். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர